இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பேருவகை கொள்கிறோம். கர்த்தர் நம்மை இந்த நேரத்துக்காக, இந்த அழகான தருணத்துக்காக ஆசீர்வதித்து நடத்துவாராக. யாத்திராகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்திலே நடத்துவதை, விசுவாச சந்ததியாய் கடவுளின் திட்டத்தை உடன்படிக்கையின் மக்களாக நடத்துகின்ற கடவுளை நாம் பார்க்கிறோம். 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேக்கு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின்பு சீனாய் வனாந்தரத்தை கடந்து கடவுளின் திட்டத்திற்காக ஆசீர்வாதத்தின் மக்களாக இருந்தவர்களை இப்போது இன்னொரு வாக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். 19வது அதிகாரம் யாத்திராகமத்தின் புத்தகம் 4-5 வசனங்கள் இதை அழகாக கூறுகிறது. நீ என் சொந்த சம்பத்து. என்ன அழகான வார்த்தை பாருங்க. கடவுள் நம்மோடு கூட தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக வந்து நம்மை அழைக்கும்போது, என்னோடு கூட தொடர்பு கொள்ள அவர் பயன்படுத்துகின்ற பதம் நீ என் சொந்த சம்பத்து. எப்படிப்பட்ட சூழல்? எகிப்தில் நீ அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன்னை விடுதலை ஆக்கினேன். என் ஜனமாய் விடுதலையின் வாழ்வுக்காய் என் ஜனங்கள் புறப்பட்டு போகட்டும் என்று அப்படி புறப்பட பண்ணிய கடவுள் எத்தனையாய் தாங்கி தப்புவித்து தூக்கி சுமந்து வந்தார் என்று அதை விவரிக்கிறார். எகிப்தில் நீங்கள் கண்ட காட்சிகளை நினைத்து பாருங்க, நீங்கள் சந்தித்த சம்பவங்களை நினைத்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு பின்பு நான் உங்களுக்கு மட்டும் இதை செய்கிறேன் என்று கூறுகிறார். ஏன் இப்படி செய்கிறார்? வேத அறிஞர்கள் இதை வைத்து ஆய்வு செய்து ஏன் இஸ்ரவேல் என்கிற இந்த விசுவாச சந்ததியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று ஆராய்ந்து முடியவில்லை. கடவுளின் திட்டத்தில் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட ஆண்டவர் ஆபிரகாமின் வழியே சந்ததியாகிய விசுவாச ஜனமாகிய இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு தம்முடைய திட்டத்தை இந்த பூமிக்கு, மனு குலத்திற்கு, அந்த சந்ததிக்கு வெளிப்படுத்துகிறார். எகிப்துக்கு நான் செய்ததை பாருங்கள் என்று கூறுகிறார். அப்போது இருந்த அழகான கலாச்சாரங்களில் மனிதர்களை புகழாக வைத்திருந்த கலாச்சாரங்கள் இருந்தது. பாலஸ்தீன, பாபிலோனிய, எகிப்து தேசத்து கலாச்சாரங்கள் இருந்தது, ஜனங்கள் இருந்தார்கள். சீனா அப்போதே உயர்வாக பேசப்பட்ட ஒரு கலாச்சாரம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தில் இஸ்ரவேல் சந்ததியை, சாதாரணமான விசுவாச கூட்டமாகிய இந்த இஸ்ரவேல் என்கிற இந்த இனத்தை தேர்ந்தெடுத்து நான் உன்னை என் சம்பத்தாக பாதுகாத்து வந்தேன். எகிப்துக்கு நான் செய்ததை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அதற்கு எதிர்மறையாக கழுகு தன் குஞ்சுகளை சேர்க்குமா போல என்று ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகிறார். கழுகுவை நம்முடைய தொலைபேசிகளில் தான் இப்போது பார்க்க முடிகிறது, மிருக காட்சி சாலைகளிலே பார்க்க முடிகிறது. கழுத்தில் இந்த குஞ்சை சுமந்து கொண்டு உயரமாக பறக்க விட்டு குஞ்சை அந்த கழுகு விட்டு விடுகிறது. குஞ்சி பறக்க முடியாமல் தவிக்கும்போது அழகாக கீழே வந்து அது தடுமாறும்போது வந்து அணைத்து கொள்ளுகிறது, தன்னுடைய தோளிலே தூக்கி கொள்ளுகிறது, சுமந்து கொள்ளுகிறது. உயர 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 என்று பறந்து சென்று கொண்டிருக்கும்போது திடீரென்று விட்டு விடுகிறது. அது தானாக பறக்க பழகுவதற்காக இதை பயன்படுத்துகிறது. இதை பொறுத்தொரு நாளில் நான் தவிக்க விடப்பட்டிருக்கிறேனோ, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனோ, என்னை சுமந்து தீர்ப்பதற்கு, என்னுடைய ஆற்றாமையை கேட்பதற்கு ஆள் இல்லையோ என்று புலம்பும் போது அவருடைய கரம், உடன்படிக்கையின் கரம், வாக்கு செய்திருக்கிற கரம், நீ என் சொந்த சம்பத்து என்று சொல்லியிருக்கிற கரம் வந்து அணைக்கிறது, தூக்குகிறது, சுமக்கிறது, தப்புவிக்கிறது, காக்கிறது. எதற்கு? நீ என் சொந்த சம்பத்து, நான் வேறே
எந்த இனத்திற்கும் இதை செய்யவில்லை என்று சொல்வதற்காக. ஆண்டவர் என்னை விபத்துக்களில், வியாதிகளில், பயங்கரமான சூழல்களில் கண்டு சந்தித்து அழகாக காக்கிறார். எதற்கு? அவருடைய சொந்த சம்பத்தாக நான் காக்கப்படுவதற்கு. நானாக காக்கப்பட்டு இருப்பதற்காகவா? இல்லை, அவருடைய உடன்படிக்கையின் மக்களாக, அவருடைய உடன்படிக்கையை உடன்படிக்கையின் மக்களாக நான் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் என்னை சொந்த சம்பத்தாக வைக்கிறார். பிறரோடு ஒப்பிட்டு நான் உயர்ந்தவன், நான் உன்னை விட மேலானவன் என்கிற எண்ணத்துக்காக அவர் வைத்து விடாதபடி அவருடைய சொந்த சம்பத்து என்கிற அந்த பொறுப்பை ஏற்றுவாறு அவர் எனக்கு தருகிற அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக என்னை அழைக்கிறார். என்ன அழகான ஒரு பாக்கியமான ஒரு வேலை இல்லை? ஆண்டவர் என்னை வைத்து வைத்தாரே, பாதுகாத்தாரே, கரம் பிடித்து நடத்தி வந்தாரே, அற்புத சுகம் தந்தாரே, அவருடைய திட்டத்தை எனக்கு விளங்க பண்ணினாரே, அந்த ஆசீர்வாதத்திற்காக என்னை காத்து நடத்தியாரே, அந்த ஆண்டவர் என்னை தம்முடைய திட்டத்துக்காய் சொந்த சம்பத்தாக வாக்கு தந்து என்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கையின் ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக கங்கணம் கட்டி நிற்பதாக வேதவசனம் கூறுகிறது. ஆபிரகாம் தவறு இழைக்கும்போது அவரோடு கூட போராடி மேற்கொள்கிறார். இஸ்ரவேல் சந்ததி அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது, இருமாப்பாக இருக்கும்போது, கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அது கவலைப்படாதபடி தான் தோன்றித்தனமாக வாழ்வதற்கு எத்தனைக்கும் போது ஆண்டவர் நீ என் சொந்த சம்பத்து என்று சொல்லி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மில் வந்து ஆட்கொள்கிறார். விசுவாச சந்ததியாய், விசுவாசிகளின் கூட்டமாய், ஜப குழுவாய், கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற திருச்சபையாய், சபையின் பிள்ளைகளாய், இந்த பூமியில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை, அவருடைய இதயத்தின் நிறைவை நிறைவேற்றுவதற்காக என்னை சொந்த சம்பத்தாக காத்து வருகிற ஒரு வாக்குத்தத்துக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி வைத்து ஆசீர்வதிக்கும் போது கடவுள் சாதாரணமான பின்னணியில் அசாதாரணமான விசுவாசம் கொண்ட குடும்பங்களை எழுப்பி வருகிறார். இந்தியாவின் இன்னொரு இலையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த சகோதரனை சந்தித்தேன். அவருடைய பெயர் சரவணன் பாய். இதுக்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தீங்கன்னு கேட்டேன். நான் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் 4th class ஒர்க்கராக பணி செய்கிறேன் சார் என்று அவருடைய மொழியிலே சொன்னார். இப்போ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். நான் நம்முடைய சபைக்கு இப்போது ஒரு சுதேச ஊழியக்காரராக இருக்கிறேன்னு சொன்னார். இப்படி ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் இருந்துட்டு இப்போது இந்த வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், அது ஒரு பெரிய நிகழ்வுன்னு சொன்னார். அந்த நிகழ்வை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். நிறைய சொன்னார், சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இப்போ நான் தங்கியிருக்க வீடு என்னுடைய வீடு இல்லை. நான் ஒரு பழங்குடி இனத்தவனாக இருந்ததுனால எனக்கு என்று ஒரு இடத்த அரசு தந்திருந்தது. ஒரு மாடு வாங்கி கொண்டேன், மாட்டை மாய்த்தேன், இந்த வீட்டை அதில் ஒரு சின்ன குடிசை வைத்து அமைத்து கொண்டேன். வேலைக்கு சென்று வந்தேன். எங்கள் ஊருக்கு இந்த நற்செய்து வந்தது. என் வாழ்க்கை மாறிட்டு நிறைந்த ஒரு வீரியன் வாழ்க்கைக்காக வந்தது. விறுவிறுப்போடு நானும் என் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து அந்த வேலையை விட்டுட்டு இந்த ஊழியத்துக்காக இந்த மாடை மேய்க்கிறது, வீட்டில் குடியிருக்கிறது, இந்த சபையை கவனிக்கிறதுன்னு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது என் மாடு ஒரு பால் கிணத்தில் விழுந்துச்சு. ஊரில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, ஏப்பா நீ நம்பியிருந்த உன்னுடைய சொத்து சுகம் எல்லாம் அந்த மாடு தான், அது பால் கணத்தில் விழுந்துச்சே என்று போய் தூக்கலாம், போய் வா என்று சொல்லி என்னை அழைத்தாங்க. என் மனைவிடத்தில் சொன்னேன். மனைவி சொன்னால், தேவாலயத்தில் போய் நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், அதுக்கு பிறகு மாட்டை தூக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவள் என்னை விட வேகமாக வீரியமாக விசுவாசத்தில் வளர்ந்து வந்து விட்டுண்டா. உடனே ரெண்டு பேரும் கரம் பிடிச்சி ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் போய்
அந்த மாட்டை தூக்கலாம் அப்படி உணரும்போது என் மனைவி சொன்னால், நீங்கள் என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டா. நான் சொன்னேன், இந்த மாடு நல்ல ஆழமான இடத்துல விழுந்துருச்சு, செத்துருக்கோம், செத்துட்டா இனி எனக்கு மாடு மேய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அதனால் இந்த ஊழியத்தை செஞ்சிடணும், முழு நேரமாக செய்யணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். என் மனைவி என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வாங்க, அப்போ மாட்டை போய் பார்க்கலான்னு சொல்லி ஊரை திரட்டி கயிறு கட்டில் கொண்டு வந்து அந்த மாட்டை வெளியெடுத்தா வேகமாக ஓடிட்டு அதுக்கு சேதம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. எல்லோரும் ஊரில் ஆச்சரியப்பட்டாங்க, கரகோஷம் செய்தாங்க. கடவுள் உனக்கு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் சரவணன் என்று அவனை பாராட்டினாங்க. உன்னை மனைவி சொன்னால், இந்த மாடு செத்துருக்கணும், செத்துட்டா முழு நேரமாக ஊழியத்துக்கு போகலாம், இந்த ஊருக்கு நம்ம ஜாதிக்கு நாம் நன்மையாக ஒரு ஊழியம் செய்யலான்னு தீர்மானம் பண்ணிங்க, இப்போ உயிரோடு கூட இருக்க என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டான். எம்மாடி நீ சொன்னது சரிதாம்மா, அந்த மாட்டை கொண்டு வான்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தில் கட்டி கூடியிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக, அவருடைய சொந்த சம்பத்தாக என்னை பாதுகாப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மாட்டை ஏலத்துக்கு விட்டோம். போன அந்த தொகையை கொடுத்து அங்கே ஒரு சபையை கட்டினோம். நீங்கள் பார்த்தீங்களே அந்த சபை, அப்படி தான் கட்டப்பட்ட சபை. அதன் மூலமாக அந்த ஊரில் இருக்கிற 249 குடும்பங்களும் இந்த ஆண்டவரை இன்றைக்கு சேவிக்கிறாங்க. என்னை ஆண்டவர் தன்னுடைய சொந்த சம்பத்தாக பாவிக்கிறதுனால, கருதுவதனால, பாதுகாப்பு தருவதனால நான் அவருக்கு அவருடைய திட்டத்தில் நின்று பணியாற்றுகிறேன். அதை இந்த எளிய விசுவாசி எனக்கு கற்றுத்தந்தார். எத்தனை அழகான கர்த்தர் நம்மை வெகு அழகாக நடத்தி வருகிறார். இன்றைக்கு நம்முடைய சூழல் இல்லை, வந்திருக்கிற விபரீதங்கள் இல்லை, பாடுகள் இல்லை, அபாயங்கள் இல்லை, கலக்கங்கள் இல்லை, கண்ணீர் இல்லை, அவருடைய மகத்துவமான திட்டம் இருந்தது என்றும், அவர் என்னை தம்முடைய சொந்த சம்பத்தாக பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்றும் நினைப்போம் என்றால் இன்னும் ஆழமாக இந்த ஆண்டவருக்காக வாழ்வதற்கு தைரியம் பிறக்கும், இணக்கம் வரும், தீவிரம் வரும். அவருடைய திட்டத்தை அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துவார். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் இந்த ஆண்டினை எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்ய ஆண்டு என்று அறிவித்திருக்கிறோம். இப்படி சாட்சியாய் வாழ்ந்தால் வீரியம் கொண்டு வாழ்வதற்காய் கண்டும் காணாமல் இருக்கிற மக்கள் இனத்திற்கு இந்த சாட்சியை சொல்லி அவளை தடுத்து நிறுத்தி இந்த பெரும் கிருபைக்காக ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்வதற்காக ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு அழகான தருணமாக இது மாறும். அப்படிப்பட்ட பேர் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் உன்னை வைத்து வைத்திருக்கிறார். நீ என் சொந்த சம்பத்து என்று அறிவித்திருக்கிறார், பிரகடனம் செய்திருக்கிறாய், முத்திரை மோதிரமாய் வைப்பார், நீ அவருடைய கரத்தின் கிரீடமாயிருப்பாய். ஆண்டவருடைய திட்டத்தில் உன்னை வைத்து வைத்ததன் நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவாய். அப்படி ஆண்டவர் என்னை இந்த நாளுக்காய், இந்த அழகான தருணத்திற்காய், இதை போலத்தொரு காலத்துக்காய், தேசத்துக்காய், நற்செய்தி பணிக்காய், திருச்சபைக்காய், திருச்சபை இதுவரைக்கும் ஸ்தாபிக்கப்பட்டிராத இடங்களில் சபையை ஸ்தாபிப்பதற்காய் நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமத்தின் புத்தகம் 19:4 கவனியுங்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக காத்திருக்கிற கடவுள். பூமியெல்லாம் காண்கிற அவருடைய கரங்கள், அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய சொந்த சம்பத்தாக பாதுகாத்திருப்பதை உறுதி செய்து உடன்படிக்கையின் மக்களாய் அவருடைய திட்டத்தில் உடன் நிற்பதற்காக அழைக்கிறது. ஆயத்தமா ஜபம் செய்வோம். எங்கள் பரம தகப்பனே, எங்களை காத்து வந்த வழிநடந்த பாதைகளுக்காக நன்றி.
இன்றைக்கும் அந்த வழி நடுகிலும் உம்முடைய கரம் எங்களை காத்து வந்து தூக்கி சுமந்து தப்புவித்து வந்த இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உடன்படிக்கையின் மக்களாய் பூமியின் எல்லையிலே வாழ்கின்ற மனுக்குலத்திற்கு ஆசி வணங்குவதற்காக சொந்த சம்பத்தாக எங்களை காத்திருப்பதற்காக நன்றி. அப்படியே காத்து எங்களை நடத்தும். உம்முடைய திட்டத்துக்காக வைத்து வைத்ததற்காக நன்றி. அந்த திட்டத்தை எங்களுக்கு சொல்வதற்காக நன்றி. கீழ்ப்படிவதற்கு இணங்கும் இதயத்தை தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.